டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் இடையேயான ஐபிஎலோட 28வது லீக் போட்டியானது ரொம்பவே பரபரப்பா சீக்கிரமா முடிவுக்கு வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு இந்த மேட்ச்ல அப்படின்றத பத்தி டீடைலா பாக்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவங்க விளையாண்ட 5 போட்டியிலுமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இன்னுமே இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல முதல் வெற்றியே பதிவு பண்ணல. இந்த மேட்ச்ல வந்து ஜெயிப்பாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நீங்களாலும் ஜெயிக்க மாட்டீங்க, நானாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி அடாத மழை. எஸ் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அடாத மழை பெஞ்சுது. இதனால காலதாமதமா தான் இந்த போட்டியை தொடங்குச்சு. எப்படியோ ஒரு வழியா மழை ரெண்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆனது. டெல்லியில இருக்கக்கூடிய அருண்ஜேட்லி மைதானத்துல தொடங்க இந்த போட்டியில டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டனான டேவிட் வார்னர் டாஸ் வின் பண்ணாரு, பவுலிங் சூஸ் பண்ணாரு. அதற்கேத்த பலன் கிடைச்சதா அப்படின்னா சூப்பரா கிடைச்சதா அப்படின்னு தான் சொல்லணும். மழை பெஞ்சதுனால டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கு பிச்சு அவ்வளவு ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு தெரியல. இல்ல கேகேஆர் அவ்வளவு வீக் ஆனும் தெரியல. விக்கெட் டக்கு டக்குன்னு போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் கேகேஆர் அணியின் தொடக்க வீரரா கிளம்புறாங்க ஜேசன் ராய் மட்டும் அப்பப்ப பவுண்டரிகள் அடிச்சு பிரமாதமா ஆடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் விக்கெட் போய்கிட்டே தான் இருந்துச்சு. லிட்டன் தாஸ் 4 ரன்கள் வெளியேற வெங்கடேஷ் ஐயர் டக் அவுட் ஆனாரு. கேப்டன் நிதீஷ் ராணா 4 ரன்கள் விக்கெட் பறி கொடுக்க மன்தீப் சிங் சிக்ஸரோட தொடங்கி இருந்தாலும் 12 ரன்கள் விக்கெட் பறி கொடுத்தாரு. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரிங்கு சிங் 6 ரன்னிலும் சுனில் நரேன் 4 ரன்னிலும் விக்கெட் பறி கொடுக்க எவ்வளவு நேரம் தான் நானே அடிக்கிறதுன்னு சொல்லி விக்கெட் பறி கொடுத்தாரு ஜேசன் ராய். ஜேசன் ராய் 39 பந்துகளை 43 ரன்கள் எடுத்தாரு. அதுல ஒரு சிக்ஸரையும் 5 பவுண்டரிகளும் லாஸ் இருந்தாரு. களத்துக்குள்ள வந்த ஆண்ட்ரே ரசல் கைகளை கட்டி போட்ட மாதிரி அவரால் ஹிட்டிங் ஆடவே முடியல. ஏன்னா இன்னொரு பக்கம் விக்கெட் போயிட்டே இருக்கு. அனுகுல் ராய் டக் அவுட் ஆனாரு. உமேஷ் யாதவ் 3 ரன்கள் விக்கெட் பறி கொடுத்தாரு. கடைசி விக்கெட்டுக்கு உள்ள வந்தாரு வருண் சக்கரவர்த்தி. எப்பா நீ எதுவும் பண்ண வேணாம், என் கூட நில்லு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரை வச்சு ஆண்ட்ரே ரசல் மட்டும் ஸ்ட்ரைக்ல விளையாடிட்டே இருந்தாரு. ஒரு டீசன்டான ஸ்கோருக்கு கேகேஆர் அணியை கொண்டு வந்தாரு. கடைசி ஓவர்ல சிறப்பான சம்பவம் 3 சிக்ஸர்ல பறக்க விட்டாரு. 31 பந்துகள்ல 38 ரன்கள் எடுத்தாரு. இதனால கேகேஆர் அணி 20 ஓவர்கள் முடிவுல போராடி 127 ரன்கள் தான் எடுத்தாங்க, ஆல் அவுட் ஆனாங்க. 128 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தொடக்கமே அதிரடியா தான் இருந்துச்சு. 10 ஓவர்ல இந்த மேட்ச் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் விளையாண்டாங்க. தொடக்க வீரரா கிளம்புறங்கன டேவிட் வார்னரும் பிரித்திவ்சாவும். பட் வழக்கம் போல பிரித்திவ்சா விக்கெட் பறி கொடுத்தாரு. 11 பந்துகள்ல 13 ரன்கள் எடுத்து ஆனா இன்னொரு பக்கம் வெறித்தனமா ஆட ஆரம்பிச்சாரு டேவிட் வார்னர். எப்பவுமே இந்த ஒன் டே மாதிரி ஆடுறாரு, டெஸ்ட் மாதிரி ஆடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லாம T20 ஃபார்மட் கிரிக்கெட்டுக்கு ஏத்த மாதிரி பக்கவா விளையாண்டாரு. ஆனா இன்னொரு பக்கம் மிச்சல் மார்ஸ் 9 பந்துகள்ல 2 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுக்க அடுத்து வந்த பிலிப் சால்ட் 5 ரன்கள் விக்கெட் பறி கொடுத்தாரு. ஐயோ நம்மள விக்கெட் விட்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல டேவிட் வார்னர் பொறுமையா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. 33வது பந்துல டேவிட் வார்னர் அரிசதம் கடந்தாரு. கை கொடுக்க வந்தாரு மணிஷ் பாண்டே. சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முக்கியமான கட்டத்துல விக்கெட் பறி கொடுத்தாரு டேவிட் வார்னர். டேவிட் வார்னர் 41 பந்துகள 57 ரன்கள் எடுத்தாரு, அதுல 11 பவுண்டரிகள் விளாசி இருந்தாரு. கேகேஆர் அவ்வளவு சீக்கிரம் மேட்ச் விட்டு கொடுக்கற மாதிரி இல்ல, சூப்பராவே போராடினாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு நல்லாவே டஃப் கொடுத்தாங்க. உடனடியா விக்கெட் பறி கொடுத்தாரு மணிஷ் பாண்டே. 23 பந்துகள 21 ரன்கள் எடுத்திருக்கும் போது அடுத்து வந்து அகீம் கானும் டக் அவுட் ஆக கேகேஆர் அணி திரும்பவும் கேம் குள்ள வந்தாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு கடைசி ஹோப்பா இருந்தது அக்சர் பட்டேல் மட்டும்தான். டெல்லி கேபிட்டல்ஸ் வெற்றிக்கு கடைசி 3 ஓவர்கள்ல வெறும் 15 ரன்கள் மட்டும் தான் தேவைப்பட்டது. அப்ப கூட உசுர கொடுத்து பவுல் பண்ணாங்க கேகேஆர் அணி. செம்ம டஃப் கொடுத்தாங்க. குறிப்பா பவுலிங்ல அசத்தினாங்க வருண் சக்கரவர்த்தி, நிதீஷ் ராணா, அனுகுல் ராய். வேற லெவல்ல இருந்துச்சு மேட்ச். பரபரப்பான கட்டத்துக்கு எட்டுச்சு. கடைசி 1 ஓவர்ல டெல்லி வெற்றிக்கு 7 ரன்கள் தேவைப்பட்டது. ஒரு வழியா திக்கி திணறி மேட்ச முடிச்சாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். 19.2 ஓவர்களே 128 ரன்கள் எடுத்துட்டாங்க 6 விக்கெட்ல இருந்த நிலையில. இதனால டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இந்த போட்டியில 4 விக்கெட் வித்தியாசத்துல போராடி வின் பண்ணிருக்காங்க. இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல அவங்களோட முதல் வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. லோ ஸ்கோரிங் கேம் தான், மேட்ச்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா கேகேஆர் செம்ம டஃப் கொடுத்தாங்க அப்படிங்கறதா உண்மை. மேட்ச் ரொம்பவே சுவாரஸ்யமா போனது. கேகேஆர் பந்து வீச்ச பொறுத்த அளவுக்கு வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர்கள் பந்து வீசி 16 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. நிதீஷ் ராணா 4 ஓவர்கள் பந்து வீசி 17 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. அனுகுல் ராய் 4 ஓவர்கள் பந்து வீசி 19 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு.